இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ரெண்டு நாளாகமும் அதிகாரம் 32:24. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் அவங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி எசேக்கியா ராஜாவுக்கு வருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்த போது உடனே எசேக்கியா தீர்க்கதரிசி தேவ சமூகத்தில் அழுது விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அந்த ஜெபம் உடனே ஏசப்பாவுடைய சமூகத்தில் எட்டியதான். பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் பண்ணி அற்புதத்தை கட்டளையிட்டாராம் எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவர். ஏசாயா தீர்க்கதரிசி பாதி முற்றத்துக்கு போகிறதுக்குள்ளாக மறுபடியும் ஐக்கத்துடைய வார்த்தை கடந்து வருகிறது. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாக்கு தத்தங்களையும் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அற்புத சுகத்தையும் கொடுக்கிறார். இந்த காலை வெளியில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பலவீனம் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நீங்கள் காணப்படுகிறீங்க. ஒருவேளை அது மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக கூட இருக்கலாம். என்னுடைய லைஃப் அவ்வளவுதான், முடிந்து பொங்க போகிறது, நான் இனி இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேதனையோடு ஒரு மரண பயத்தோடு நீங்கள் காணப்படலாம். பிரியமானவர்களே, எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கட்டளையிட்ட ஆண்டவர், வாக்குத்தத்தத்தை தண்ட ஆண்டவர், அற்புதத்தை செய்த ஆண்டவர், சொன்ன வார்த்தை நிறைவேற்றின ஆண்டவர் உங்களுக்கும் நல்ல சுகத்தை தருவார். நீங்களும் இந்த உலகத்தில் சுகத்தோடு பலத்தோடு வாழும்படியாக கர்த்தர் உங்கள் தீர்க்க ஆயுஷை தருவார். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் செபியுங்கள், உங்கள் செபமும் எட்டப்படுகிறது. கர்த்தர் அற்புதத்தை செய்கிற தகப்பனாக இருக்கிறார். எசேக்கியா ராஜாவுடைய வியாதியை மாற்றி தீர்க்காயுஷை, அதாவது 15 வருடங்களை இன்னும் இந்த உலகத்தில் வாழும்படியாய் ஆயுஷு நாட்களை கூட்டி கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதத்தை செய்வார். செபியுங்கள், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். செபிப்போம். எங்களே சீக்கிரங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. மரணத்துக்கு ஏதுவான வியாதி கொண்டிருந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் இயேசுவே நீர் அற்புதத்தை செய்தீர். வாக்கு தத்தத்தை கொடுத்தது போல தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும். என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதா, என்னுடைய வியாதி மாறாதா, மரணத்தோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்று தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா, நீர் அற்புத சுகத்தை தருவீராக, ஆயுஷு நாட்களை கூட்டி தருவீராக. நல்ல சுகபலன் தருகிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும். செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாய் அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.